ஆனாலும் நம்மளுடைய சிம்புவுக்கு இது கொஞ்சம் ஓவர் தாங்க. ஆமாங்க, நம்மளுடைய சிம்பு ஆல்ரெடி வந்துட்டு ஏதாவது ஒரு படம் எடுத்தா அந்த படம் வெளிவரது ரொம்ப ரொம்ப டவுட். அதுக்குள்ள வந்துட்டு அந்த சிம்புவுக்கும் படக்குழுவினருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஒன்று, தயாரிப்பாளர் சிம்புவுக்கு பேமெண்ட் கொடுப்பாம இருப்பாரு, அப்படி இல்லைனா சிம்பு வந்துட்டு ஷூட்டிங்க்கு ரொம்ப லேட்டாக வருவார். இது ரெண்டுமே இல்லை வச்சுக்கோங்களேன், இயக்குனருக்கும் சிம்புவுக்கும் ஏகப்பட்ட இடத்துல வந்துட்டு பயங்கரமா முட்டிக்கும். சிம்பு தான் இஷ்டப்படி தான் வந்துட்டு படம் இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா இயக்குனர் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பார்ல அந்த இஷ்டப்படி போகணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிம்பு படம் வெளியாகிறதுக்குள்ள அந்த படக்குழு வந்துட்டு ஒரு வழி ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லங்க, தற்போது சிம்பு படம் வெளிவந்தா நல்லாவும் ஓட ஆரம்பிச்சிருது. அதனால சிம்பு கிட்ட வேற வழியே இல்லாம பல இயக்குநர்கள் கதை சொல்லி தான் வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் சிம்பு அப்பப்போ பல பிரச்சனைகள் பண்ணிட்டு தாங்க வந்துட்டு இருக்காரு. ஆனா சமீபத்துல சிம்பு சொன்ன ஒரு வார்த்தை அனைத்து இயக்குநர்கள் நெஞ்சிலுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஓட்டையே ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாங்க. சமீபத்துல ஒரு இளம் இயக்குனர் நம்மளுடைய சிம்பு கிட்ட கதை சொல்றதுக்கு அப்ரோச் பண்ணிருக்காங்க. அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா, எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா நானே பண்ணிடுறேன், ஆனா இந்த கதையில வந்துட்டு ஹீரோயினே வந்துட்டு ஜோவா போட்டு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எதுவும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.